பிரித்தானிய பிரதமர் தெரசா மே கேம் ஓவர் கதை முடிந்தது என்று ஐரோப்பா பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டன. இரவு செய்தியில் கூறப்படும் விவரங்கள் என்ன? வணக்கம். பிரித்தானிய பிரதமர் தெரசா மே கேம் ஓவர் நள்ளிரவு பத்திரிகைகளில் தலைப்பு செய்தி. பிரித்தானிய பிரதமர் தெரசா மே தன்னுடைய கட்சிக்குள்ளேயே செல்வாக்கை இழந்துவிட்டார். பிரிக்ஸ் வாக்கெடுப்பு தொடர்பான வெளியேற்றத்தில் அவருடைய யோசனை ஏற்கனவே 3 தடவைகள் தோல்வியடைந்துவிட்டன. 4வது தடவையும் அதைவிட பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது. இந்த நிலையில் அவருடைய மந்திரிகளும் அவருடைய கட்சி பாராளுமன்ற உறுப்பினரும் நிலத்தடி விரிப்போடு அவரை இழுத்து கீழே விழுத்துவதற்கு தயாராகிவிட்டார்கள் என்று பத்திரிகைகள் ஐரோப்பா எங்கும் எழுதியிருக்கின்றன. நாளை புதன்கிழமை பிரித்தானிய பிரதமர் தெரசா மேயை பதவி விலகும்படி அவருடைய கட்சியினர் கேட்பார்கள். வெள்ளிக்கிழமை பாராளுமன்றம் மறுபடியும் கூடுகின்றது. அத்தருணம் அவர் பதவி விலகும்படி அழுத்தம் கொடுக்கப்படுவார். அதில் அவர் தப்பி பிழைப்பாராக இருந்தால் எதிர்வரும் மே மாதம் 3 திகதி பாராளுமன்றம் மறுபடியும் கூடும். அதற்கு இடையில் அவரை பதவியிலிருந்து விலத்துவதற்கான அழுத்தங்கள் தொடரும். இந்த நிலையில் பிரித்தானிய பிரதமர் ஒரே ஒரு வழி இருக்கின்றது. அந்த கட்சியினுடைய 1922 என்கின்ற ஒரு குழு இருக்கின்றது. அந்த குழுவினுடைய தலைவர் கிரஹம் பிராடியை வெள்ளிக்கிழமை சந்தித்து தன்னுடைய நிலைமையை விளக்குவார். ஏற்கனவே பிரதமர் தெரசா மேயை பதவி நீக்குவதற்கான கடிதத்தை அவர் தயாரித்து விட்டார் என்று ஸ்கை நியூஸ் கூறுகின்றது. பிரித்தானிய பிரதமருக்கு அவர் ஒரு வாய்ப்பை கொடுப்பார் தானாக பதவி விலகி செல்லும்படி. பிரித்தானிய பிரதமருக்கு ஏற்கனவே டிசம்பர் மாதம் நடைபெற்ற ஒரு வாக்களிப்பின் பிரகாரம் அவருக்கு 1 வருடங்கள் பதவியில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. மறுபடியும் அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கு வாக்களிப்பு நடத்த முடியாது என்று கூறப்படுகின்றது. இருந்த பொழுதிலும் இப்பொழுது சிறப்பு தீர்மானமாக அவரை பதவியிலிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. 3 காரணங்கள் கூறப்படுகின்றது. முதலாவது, அவர் தன்னுடைய பிரிக்ஸ் வெளியேற்ற யோசனையில் புதிய விடயங்கள் 2 இணைத்திருக்கின்றார். முதலாவது, விரும்பினால் பிரிக்ஸ் வாக்கெடுப்பை பிரிட்டன் விலகி செல்வதா இல்லையா என்ற வாக்கெடுப்பை மீண்டும் நடத்தலாம். 2வது, ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இப்பொழுது இருப்பது போல நிரந்தரமான ஒரு வரி விதிப்பு யூனியனை அமைத்துக் கொள்ளலாம். ஆகிய 2 யோசனைகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இவை இரண்டும் பிரிக்ஸ் வெளியேற்றத்துக்கு முற்றிலும் எதிர்மாறான தீர்மானங்களாகும். இதனால் அவருடைய கட்சிக்குள்ளேயே பலத்த எதிர்ப்பு கிளம்பியிருக்கின்றது. மேலும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகின்றது. இந்த தேர்தலில் பிரித்தானிய பிரதமர் தெரசா மேயினுடைய கன்சர்வேட்டிவ் கட்சி மிகவும் பின்தங்கி 7% வாக்குகளை மட்டுமே பெறும் என்று கூறப்படுகின்றது. ஆகவே வெள்ளிக்கிழமை அவர் பதவி விலகுவாராக இருந்தால் வாக்களிப்பில் சிறிய மாற்றம் ஏற்படலாம். இல்லை, திங்கட்கிழமை அவர் பதவி விலகுவாராக இருந்தால் அவருடைய வாக்குகள் எண்ணப்படும். அதிலிருந்தும் அவர் தப்பி பிழைத்து சில நாட்கள் தாமதித்து ஜூன் மாதம் 3 திகதி பாராளுமன்றம் மறுபடியும் கூடும் பொழுது அவர் வாக்களிப்பை சந்திக்க நேர்ந்தால் அவர் தோல்வியடைவார் என்று கூறப்படுகின்றது. அதேவேளை அவருக்கு புதிய பிரச்சனை வருகின்றது. 2வது உலக மகாயுத்த வெற்றியை கொண்டாடுவதற்கான டி டேக்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவ்வாறும் பிரிட்டன் வருகின்றார். எனவே அவரை சந்திப்பது யார்? இவ்வாறான பல தர்ம சங்கடமான சூழ்நிலையில் அவருடைய பதவி ஆடிக்கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் பிரித்தானிய பிரதமர் தெரசா மேயினுடைய பதவி ஏறத்தாழ முடிவடைந்து விட்டது என்று எழுதுகின்றார்கள். இந்த நிலையில் அவர் என்ன செய்யலாம்? 3 வழிகள் இருக்கின்றது. முதலாவது வழி, இப்பொழுது உதவி பிரதமராக இருக்கின்ற டேவிட் லிங்க்டன் அவர்களிடம் பதவியை ஒப்படைத்து அடுத்த தலைவரை தேர்வு செய்யும்படி அவர் கூறி விலகி செல்லலாம். இல்லை, புதியதொரு தலைவர் வந்தால் அவர் இயல்பாகவே பிரதமராகி விடுவார். அவர் வந்து பிரதமர் பதவியை பொறுப்பேற்கும் வரை பதவியில் இருப்பதாக அவர் கூறலாம்.
மூன்றாவது இல்லை நான் பதவியில் தொடர்வேன் என்றால் அது சாத்தியமில்லை, அவர் பெரும்பான்மையை நிரூபித்தாக வேண்டும். இவ்வாறான நெருக்கடியில் பிரிக்ஸ் விவகாரம் தெரசா மேயை பதவியிலிருந்து தூக்கி வீசப்போகின்றது. ஆட்டம் முடிந்துவிட்டது என்று ஐரோப்பிய ஊடகங்கள் எழுதுகின்றன. இந்த செய்தி ஒளிபரப்பாகும் பொழுது கூட தெரசா மே பதவி விலகியிருந்தால் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை என்ற அளவுக்கு நிலைமை இருக்கின்றது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.